வெல்கம் டு வாழ்பயன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைசூர் பக்தா பார்க்க போகிறோம். ஒரு சொட்டு நெய் இல்லாமல், நெய் ஆப்ஷன் வேணால் ஊற்றிக்கலாம், ஆனால் நெய் கம்பல்சரி கிடையாது, நெய் கிடையாது. ஸோ சூப்பரான சுவையான பேக்கரி ஸ்டைலில் மைசூர் பாக்கு எப்படி செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள். மைசூர் பாக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கப்பு, ஒரு கப்பு எடுத்தால் அந்த கப்பு தான் கடைசி வரை மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். சலிச்சுக்கோங்க, அதை நல்லா சலிச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ஹீட் பண்ணி மாவை போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், மாவை வறுத்துக்கணும். இப்போ வந்து சர்க்கரையும் அதேமாதிரி 1/2 கிலோ நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தேன், ஸோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். பாருங்கள், சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது வந்து பாவு காய்ச்சறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மாவுக்கு வந்து கரைக்கணும். நல்லா நெய் பிடிச்சிருந்து அப்படின்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றாமல் வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஊற்றி நல்லா ஒரு இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கெட்டி விழுக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து மெஷர்மெண்ட்டே கிடையாது. நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணியணும். ஸோ அதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாலும் நெய்யும் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் பிடிக்காதவங்க வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கட்டி, கொஞ்சம் கூட கட்டி விழுகாத அளவுக்கு கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. ஏதாவது கரண்டி வச்சு இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், அது பார்க்கவே எப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இது பண்ணிக்கணும். இதுலேயே வந்து நான் நெய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். நெய் ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் நான் நெய் சேர்த்திக்கிறேன். இதுலேயே அதிகமாக நெய் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ நெய் பிடிக்கணும், நெய்யை மட்டுமே ஊற்றி செஞ்சுக்கலாம்னு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் நெய்யும் சேர்த்திருக்கேன் பாருங்கள். நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி அதோட ஒன்றா செட் ஆகணும். ஸோ செட் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாகிக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஊற வைக்கணும்னு கிடையாது, சும்மா அதை கை வச்சு நல்லா நான் அந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாவு அதுக்குள்ளே காஞ்சிரும். ஸோ பாவு காஞ்சதுன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இந்த மாவை நம்ம ரெடி பண்ணுறது தான் இதில் மெயினான சீக்ரெட்டே. மைசூர் பாக் சாஃப்டாக வர்றதுக்கு மெயினான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் தான், இதுதான் அதில் இருக்கிற ட்ரிக்ஸே. ஸோ இந்த மாவை நல்லா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே மைசூர் பாக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துடும், வேறு லெவலில் வந்துடும். பாருங்கள், பாவும் காஞ்சிச்சு, மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பில் சர்க்கரையை வச்சுட்டு நீங்கள் போய் அடுத்து அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிடும், ஈஸியாக முடிச்சிடும். 1/2 மணி நேரத்தில் சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பாவை வந்து இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த நல்ல கம்பி பதம் வரும், கெட்டியாக பிடிக்கும் கையில். ஸோ அந்த பதம் வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் எடுத்து மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாகு காய்ச்சறப்ப மட்டும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றும் போது வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடு வச்சுக்கோம்னா மாவு வேவது பச்சை ஸ்மெல் அடிக்கும். நம்ம வறுத்தாலுமே இந்த கடல மாவுக்குள்ளான ஸ்மெல் கண்டிப்பாக அடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா இது வந்து இந்த நம்ம மைசூர் பாக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும், அது நல்லா திரண்டு வரும். ஸோ அந்த பதத்தில் தான் கரெக்டு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பாகு வந்து உங்களுக்கு தெரியல எப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் நுர ஃபுல்லாக மேலே நிறையா வரும். அந்த டைமில் வந்து கையில் லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னாவே நல்லா பிசு பிசு நப்போ ரொம்ப. ஸோ அதுதான் கரெக்டான பதம், பாவு. ரொம்ப ரிஸ்க்லாம் செய்ய தெரியாதவங்க கூட இதையுமே செய்யலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை, சூப்பரான மைசூர் பாக்கு. அதுவும் நெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி திரண்டு வருது, நல்லா வேகுது. ஸோ இந்த மாதிரி வரணும். மாவை அப்படி எடுத்து ஊற்றும் போதே தெரியும் நமக்கு ஓகே இது சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க நல்லா இப்படி கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது நம்ம வந்து மைசூர் பாக்குக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 2 செகண்ட் 3 செகண்டில் வந்து நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு, மாவு பச்சை வாசம் போயிடுச்சு, அந்த லேயர் மாதிரி வந்ததுனாவே ஓகே அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே பாருங்க நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு, நல்லா ஒட்டாமல் வருது பாத்திரத்துலேயுமே. ஸோ இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னாவே சூப்பர் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிளற கிளற நல்லா கெட்டியாகும் மைசூர் பாக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகேங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் க்ரீம் மாதிரி வந்துருச்சு.
இப்போ பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகும் போதே வேறு தட்டில் வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சுருங்க. எண்ணெய் டக்குன்னு எடுத்து ஊற்றணும், விட்டோன்னா மேலே ஒரு மாதிரி அந்த கோடு மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பாருங்க நான் பிளேட்டில் ஆல்ரெடி வந்து எண்ணெய் தடவி தான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் அப்படி லேயராக எப்படி வந்திருக்குது பாருங்கள். அந்த வடச்சட்டியில் நான்ஸ்டிக் தவால ஒட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி தாங்க. இங்கே பாருங்கள் நான் 1/2 கிலோ மாவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாக சக்கரப்படுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து ஊற்றுற பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து ஃப்ளாட்டாக சமப்படுத்திக்கலாம். இப்படி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா சமமாகிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினாவே போதும். இப்போ பாருங்கள் நல்லா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இது ஆறினதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டுறேன் பாருங்கள். பீஸ் போட்டு ஆல்ரெடி இப்போ அது வந்து நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அதை தட்டில் கமத்தி போட்டுட்டு நம்ம எடுத்துனா அது தட்டிலே ஒட்டியிருக்காது, அப்படியே வந்துடும் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நம்ம கையில் இப்படி உடைக்கும் போதே அதே உடஞ்சிரும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் முன்னாடி பீஸ் போட்டுட்டேன், இருந்தாலும் இது வந்து பேக் சைடில் இங்கே பாருங்கள் நம்ம கத்தி வச்சோம் அப்படின்னாவே போதும், கையிலே உடச்சிக்கலாம். நம்ம இதில் உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து இங்கே வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து நான் வந்து நீட்டாக பீஸ் நம்ம போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சும்மா அப்படியே ஒரு அவசரத்தில் போட்டுட்டு இருக்கிறனால என்னால் போடல. ஏன்னா எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த மைசூர் பாக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல, ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், இருந்தாலும் எங்கள் வெட்டிங் டே ப்ரிப்பரேஷனுக்காக இது செஞ்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஸோ இதை எங்கள் அப்பாவுக்கு பார்சல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த ஸ்வீட் அப்படின்னாலுமே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக பீஸ் போட்டேன். இல்லை சூப்பராக போட்டிருக்கலாம், இருந்தாலும் எப்படி போட்டாலும் சாப்பிட்றது தானே, அதனால் விட்டாச்சுங்க. டேஸ்ட்டு முக்கியம், பீஸ் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எங்கள் அப்பா பாக்ஸில் போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அதிக ஸ்வீட் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால் எங்கள் அப்பா தான் அதிகம் சாப்பிடுவார், நான் ஏதோ அதிகம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிடுவேங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. செல்லா பாய், அம்மா போயிட்டா என் தங்கமே சூப்பரா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. அம்மா இங்க வேற அவனு சூப்பரா இருக்கு, சூப்பர் வேற லெவலு. பாய்.